Z5 app-ஐ download செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். பூஜா, தேவையில்லாம பேசாத. இந்த வீட்ல புது சொந்தக்காரங்க, பழைய சொந்தக்காரங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது. அப்படி பார்த்தா ரொம்ப நாளா தகுதியே இல்லாம நீயாவே எங்க கூட சேர்ந்துகிட்ட நீ கூட புது சொந்தக்காரங்க தான். சோ பைத்தியக்காரி. இந்த பாரு பூஜா, அந்த வலையில அப்புறம் தேடிக்கலாம், வேற வலையில போட்டுக்கோ. அப்பவும் வலையில கிடைக்காம போச்சுன்னா அதே டிசைன்ல புதுசா கூடுதலா ரெண்டு வலையல் ரங்கனாகி உனக்கு வாங்கி தருவா, சரியா? ஆமா பூஜா, இவங்க சொல்றதெல்லாம் சரிதான். இவங்கெல்லாம் நம்ம சொந்தக்காரங்க பூஜா. ஆனா அத்தை, அந்த வலையில் அது என் பாட்டி சாகிறதுக்கு முன்னாடி என் கல்யாணத்துக்காக ஆசாசியே கொடுத்த வலையில் அத்தை. அதுவும் ஏன் கல்யாணத்துக்காக எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தது அத்தை. எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான வளையல் அத்தை. அது கிடைக்கலன்னா எங்க அம்மா ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க அத்தை. அதே மாதிரி 20 வளையல் வாங்கி கொடுத்தாலும் சரி, அந்த 2 வளையலுக்கு ஈடாகாது அத்தை. அது என் கையில இருக்கும்போது என் பாட்டியே என் கூட இருக்கிற மாதிரி இருக்கும் அத்தை. இப்ப என்னமோ நான் தனியான மாதிரி இருக்குத்த. என் கல்யாணமும் நடக்கல, இப்ப என் பாட்டி கொடுத்த வலையிலும் காணாம போச்சு. எனக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் நடக்குது? பூஜாமா, பூஜை அதுமா ஏமா அடற? ஏங்க, அது வெறும் தங்கன்னா நீங்க சொல்றது சரிங்க. ஆனா இது அவளோட பாட்டி கொடுத்ததுன்னு பூஜா சொல்றா. அவ பாட்டி தினங்க அவளை வளர்த்தாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லைங்க. நம்ம சொந்தக்காரங்களை பத்திலாம் நமக்கு தெரியாதா? யாரும் அப்படி இல்லை. பூஜாவோட மன திருப்திக்காக வேணா எல்லாரையும் ஒரு தடவை. அம்மா, என்னம்மா பேசுறீங்க? நம்மளை மதிச்சு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, இந்த அவமானம் அவங்களுக்கு தேவையா? அத்தை, எல்லாரையும் சோதனைப்படுத்தி சங்கடப்படுத்த வேண்டாம். ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆள் மேலதான் சந்தேகமா இருக்கு. ஒரே ஒரு ஆளா? யார் அவங்க? எனக்கு இவங்க மேலதான் சந்தேகமா இருக்குத்த. அந்த அம்மாவை மட்டும் செக் பண்ணா போதும் சார். ஏன்னா நான் உள்ள இருக்கும்போது இவங்க தான் எறும் பக்கமா வந்தாங்க. பூஜா, சக்தி அத்தை, இவங்க எங்க அம்மா அத்தை. அம்மாவா இருந்தா என்ன, தப்பு செய்யலனா நீ ஏன் டென்ஷன் ஆகுற சக்தி? Zee5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.